Hi, hello, welcome நண்பர்களே, welcome to Tech Kurippugal. In this video, we will Canara Bank credit card online மூலமா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு ஆப்ஷன்ல அப்ளை பண்ணலாம். ஒன்னு மொபைல் banking, இன்னொன்னு net banking. மொபைல் banking A1 ஆப் மூலமா இந்த வீடியோல நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னொரு வீடியோல net banking மூலமா எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இத தவிர்த்து சில क्वेश्चंस நம்ம லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றத பார்க்கலாம் வாங்க. A1 மொபைல் banking ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் என்டர் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போய்டுங்க. இப்போ ஹோம் ஸ்கிரீன்ல அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே கீழ அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழ கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த கார்ட்ஸ் ஆப்ஷன்ல ரைட் சைடுல ப்ளூ கலர்ல மோர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கார்ட்ஸ்ல கிரெடிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கார்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ கிரெடிட் கார்டு ஓப்பன் பண்ணோன்னா அப்ளை ஃபார் கிரெடிட் கார்டில் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணும். அது என்னென்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸு, ரிலீஜியன், நம்மளுடைய கேட்டகரி, அப்புறம் ஆக்குபேஷன் என்ன வேலை, குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கோம், ஸ்டாஃப் ஆஃப் த பேங்க்னா எஸ் இல்லைன்னா நோ, ரெசிடென்ட் ஸ்டேட்டன்னா இந்தியாவா நான் ரெசிடென்ட்னா என்ஆர்ஐ, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹவுஸ் ஓனர்ஷிப், நீங்கள் பெர்மனண்ட் ஹவுஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை கம்பெனி ப்ரொவைடடா, இல்லை ரெண்டடுக்கு இருக்கீங்களா, இல்லை ஆன்சர் பண்ண விரும்பலன்னா நாட் ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்புறம் உங்களுடைய கிராஸ் ஆனுவல் இன்கம் கேட்கும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. ITR ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை கூட போட்டுக்கலாம். செலக்ட் ஸ்டேட் இருக்குது, எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். இப்போது சென்னைனா சென்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் பிரான்ச் வரும். இப்போ நம்மளுடைய நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. டிபெண்டன்ட்னா நம்மளை சார்ந்து எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் ஒய்ஃபு, உங்களுக்கு பசங்க இருந்துச்சுன்னா அவங்கள மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்பா அம்மா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெஹிக்கிள் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லி இருக்கு. வெஹிக்கிள் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா வெஹிக்கிள் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாமினி இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த கார்டுக்கு நீங்கள் எதாவது நாமினேட் பண்ணோன்னா நாமினி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். அவங்களுடைய நேம், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ஃபோன் நம்பர், நாமினியோடைய அட்ரஸ் டைப் கேட்டிருக்காங்க. அப்புறம் நாமினியோடைய அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் கொடுக்குற ஒரு நாமினி மைனர், அதாவது 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அது எஸ் கொடுத்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ கிரெடிட் கார்டோடைய டைப் உங்கள்கிட்ட கேட்கும். மொத்தம் எத்தனை கார்டு இருக்கு பாருங்க. EME, Visa Classic, RuPay Global Platinum, RuPay Select Global Credit Card, Visa EME Global Corporate Card, Visa EME Global Gold, Visa GLB Secure Card, கிரெடிட் கார்டெலாம் வந்திருக்கு. RuPay கிரெடிட் கார்டு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன கார்டு வேணுமோ அதனுடைய ஃபீச்சர்ஸ், ஃபீஸ் அதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு டைப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிரெடிட் கார்டில் என்ன நேம் வரணும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு நேம் உங்களுடைய நேமை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ கிரெடிட் கார்டு லிமிட், ரெக்யூர்ட் லிமிட், சப்போஸ் 25னா 25, உங்களுக்கு 1 லேக் வரைக்கும் வேணும்னா அந்த 1 லேக்கும். இப்போ நீங்கள் இதில் கொடுத்தாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அமௌண்ட் பேக் சைட்லேருந்து ப்ராசஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் இங்கிலீஷ் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை ஃபில் பண்ணி கரெக்டாக பிரான்ச்சில் கொடுத்தாலும் நம்மளுக்கு கிரெடிட் கார்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. RuPay செலக்ட் கிரெடிட் கார்டு வந்திருக்கு. இதுதான் புதுசாக வந்திருக்குது. இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணியாச்சுன்னா உங்களால் ஆன்லைனில் UPI ஆப்ஷனில் நீங்கள் எனேபிள் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம், கேஷ் எடுக்க வேண்டாம். ஸோ RuPay செலக்ட் கிரெடிட் கார்டு அதனுடைய டேட்டா பாருங்கள். வெல்கம் பெனிஃபிட் இருக்குது, ஏர்போர்ட் லாங் எக்ஸஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் கவர் இருக்குது, கேஷ்பேக் இருக்குது, மெர்ச்சன்ட் ஆஃபர் இருக்குது பாருங்கள். என்ரோல்மெண்ட் ஃபீயும் இல்லை, ஆனுவல் ஃபீ இல்லை, இன்ஆக்டிவிட்டி ஃபீ 300 ரூபாய் இருக்குது பெர் ஆனம். இஃப் த டர்ன் ஓவர் இஸ் பிலோ 1 லேக் பெர் இயர். ஓகே, கேஷ் வித்ட்ரால் ஃபீ இருக்கானா இருக்குது. 3% ஆஃப் த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் சப்ஜெக்ட் டு அ மினிமம் ஆஃப் 30 ஃபார் every 1000 ஆர் ஃபார் டாப். ஃப்ரீ கிரெடிட் பீரியட் 20 நாளிலிருந்து 50 நாள் வரைக்கும் ஃப்ரீ கிரெடிட் பீரியட். ரிவார்விங் ஃபெசிலிட்டிஸ் மினிமம் 5% ஆஃப் த டியூ பில், subject to minimum amount 100 and settle the balance in coming month but attract service charges of 2.5%. Cash withdrawal limit per billing cycle on the 50% of credit card limit subject to maximum 50,000. EME chip in card for higher security. Add-on card 4 இருக்கு. 4 cards apply பண்ணிக்கலாம். Rube Insurance வந்து up to 10 lakh personal accidental insurance. Cash advance facilities at Canara Bank ATM இருக்கு. Reward point வந்து இருக்கு. Ruby Platinum Credit Card பத்தி பார்க்கலாம். Ruby Platinum Credit Card வந்து அதில் வந்து இன்சூரன்ஸ் கவர் இருக்கு, கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு, கான்சியரேஜ் சர்வீஸ், மெர்ச்சன்ட் ஆஃபர் இருக்கு. இப்போ இது ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கார்டு. கிரெடிட் லிமிட் வந்து 25 lakh வரைக்கும் கொடுக்கலாம். ஃப்ரீ கிரெடிட் பீரியட் வந்து சேம் தான், 20 to 50. ரிவார்விங் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதே சேம் தான், 2.5% ஆனம் மினிமம் அமௌண்ட் டியூ இருக்குது. கேஷ் விட்ரால் லிமிட்டு சேம் தான், 50% மேக்ஸிமம் 50,000. இஎம்ஐ சிப்பின் வந்து இருக்குது. இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் வந்து 5,000. ஓகே, ஆட் ஆன் கார்ட்ஸு 4 கார்ட்ஸு, இன்டர்நேஷ்னல் ஏடிஎம் ஆக்சஸ்ஸு இருக்குது. அப்புறம் கேஷ் அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஏடிஎம்மில் எடுத்துக்கலாம். ரிவார்ட் பாயிண்ட்டு சேம் தான். பேக்கேஜ் இன்சூரன்ஸ் இதில் நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. பேக்கேஜ் இன்சூரன்ஸு 25,000 இருக்குது. பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவர் வந்து 25,000 இருக்குது. கார்ட் ஃபீ சார்ஜஸ் பாருங்கள், என்ரோல்மெண்ட் ஃபீ இல்லை, ஆனுவல் ஃபீ இல்லை, இன்ஆக்டிவிட்டி ஃபீ அதில் வந்து 300, 1 lakh ட்ரான்சாக்ஷன் டர்ன் ஓவர் இதில் 50,000. கேஷ் விட்ரால் ஃபீ வந்து 3% சேம் தான். ஏர் ஆக்சிடென்ட் வந்து 8 lakh ஃபார் செல்ஃபு, 4 lakh ஃபார் ஸ்பவுஸு, 4 lakh ஃபார் செல்ஃபு, அப்படி 3ஆக ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. அதர் தேன் ஏர் ஆக்சிடென்ட்டாக இருந்துச்சுன்னா 2 lakh ஃபார் ஸ்பவுஸ். அப்புறம் கிரெடிட் கார்டு க்ளோஷருக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். நீங்கள் கார்டு வேண்டான்னு எழுதி கொடுத்தாச்சுன்னா 7 நாள் தான். அப்புறம் சப்ஜெக்ட் டு பேமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் டியூஸ் எல்லாமே பண்ணியிருக்கணும், டியூ எதுவுமே இருக்கக்கூடாது. டைரக்ட்லி ரெக்வஸ்ட் த்ரூ என்னென்ன மோடில் பாருங்கள், ஐவிஆர்எஸ், மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் சேனல் ஆர் அப்ரோச் த ஹோம் பிரான்ச், 4 மெத்தட்லேயும் கொடுத்துக்கலாம். இப்போது ஹார்ட் ஹோல்டர் இஸ் நாட் யூஸிங் இஸ் கிரெடிட் கார்டுனா ஃபார் அ பீரியட் ஆஃப் மோர் தென் 1 year த ப்ராசஸ் டு க்ளோஸ் த கார்டு வில் பி இனிஷியேட்டட் ஆஃப்டர் இன்டிமேட்டிங் த ஹார்ட் ஹோல்டர். If no reply is received from the card holder within a period of 30 days, the card amount will be closed subject to payment of all dues by the card holder. அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிவார்ட் பாயிண்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் இருக்குது, அதுவும் இருக்குது. ரெடீம் நவுன் கொடுத்தாச்சுன்னா உங்களுடைய லாகின் டீட்டெயில் கேட்கும், அது போட்டு நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள்.